ஓரறிவு உள்ள ஜீவராசிகளை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது முடிதானே, அது அது இந்த ஓரறிவு உள்ளதான் முடியும். நெகம் போட்டது, நெகத்தை விட்டாங்க, முடி விட்டாங்க, முடி வெட்டினா முடி வெட்டுறாங்க, மொட்டை அடிக்கிறான். ஆனால் அது அது பாதிப்பு இல்லை. இது மாதிரி தான் அது. அந்த மாதிரி அந்த ஓரறிவு உள்ள ஜீவராசிகள் கிளுனா அல்லது வெட்டுனா துளிரும், அது மறுபடி மறுபடி பொழைக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜீவராசியை கால் ஒடிஞ்சு போனால் உடஞ்சது தான். இப்போ மரம் என்ன செய்வோம், நான் ரெண்டு கிளையை வெட்டினா மறுபடி துளிர்த்து வரும். ஜீவராசிகள் ஜீவராசிகளை ஒன்று இப்போ காயப்படுத்தினால் அல்லது கையோ காலை போனால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆகவே இது போன்ற உயிர்கள் உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது. இயற்கை உணவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னும் பகவகம் இது மட்டுமா? இன்னும் வெளிநாட்டுக்காய் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், முட்டைகோசு, பீட்ரூட்டு, இப்படி ஆங்கில இது பீன்ஸ் இப்படி ஆங்கில உணவு, கேரட்டு, முட்டை, பீட்ரூட்டு, கோசு, இது என்னமோ சொல்லலாம், பீன்ஸ், இப்படி காலிஃப்ளவர், அற்புதமான உணவு காலிஃப்ளவர். அது குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அது குருமா வச்சு தேங்காய் இது இடியாப்பம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குது. அதே மாதிரி மீல் மேக்குன்னு ஒரு புது ஒரு அது ஒரு உணவு பொருள் தயாரிக்கிறான், சுத்த செய்வமானது. இப்படி வகை வகையான காய்கறிகளும், வெளிநாட்டு காய்கறிகளும், ஆங்கில காய்கறிகளும், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க காய்கறிகளும், பயிர் வகைகளும், பருப்பு வகைகளும், பாலும் நெய்யும் தயிருமாக கிழங்கு வகையில் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறான். எதை வேணாலும் சாப்பிடணும். இதுவரையிலும் உலக மக்கள் கோடான கோடி மக்கள் சாப்பிட்றான், குறையவே இல்லை. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தும் அதை விட்டுட்டு புலால் உணவு சாப்பிட்றது என்ன நியாயம்? ஏன்னா வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்ளுவனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத அப்படின்னா எத்தனை பேர் சாப்பிட்டாலும் சரி, உலக மக்கள் இதுவரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழிச்சு பார்க்குற அழிக்கவே முடியல. ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரும், 100 நெல்லுக்கு 1000 வரும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சமாகும், லட்சமாகும், அப்படி கோடியாகும், 10,000,000. ஆக ஒன்றுக்கு பலவாக ஒரு விதையிலே ஆயிரக்கணக்கு, ஒரு மாமரம் நட்டம் ஒரு விதை நட்டோம்னா அது வருஷத்துக்கு வருஷம் ஆயிரக்கணக்கான காயும் மாம்பழம் காய் கடையும் கொடுக்கும். இவ்வளவு நான் லேடி தந்திருக்கிறேன். இத்தனை கொடுத்தும் நீங்கள் அதை விட்டுட்டு ஏன் புலால் உணவு சாப்பிட்றீங்க? அது அசுத்த உணவாச்சே, அது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா அது பாவமாச்சே. அதனால் என்ன செஞ்சான் வள்ளுவன், அந்த உணவு வேண்டாம் உங்களுக்கு, இதை சாப்பிடுங்க. இது வந்து ஒரு எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது. பசும்பாலாக இருந்தாலும் சரி அல்லது காய்கறி உணவாக இருந்தாலும் சரி எண்ணத்தை தூய்மைப்படுத்தும். அப்போ இந்த உடம்பு காமத்தேகம்தான். மேலும் அசுத்த உணவு சாப்பிடும்போது இது சுத்த உணவு, சைவ உணவு. இப்போ சொல்கிறதெல்லாம் கீரை வகையை சாப்பிட்லாம், சைவ உணவு உள்ள தூய்மை சாத்வீக உணவு. கீரை வகையில் பலவங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா சாத்வீக உணவு ஒரு மனசை சாந்தப்படுத்தும். மனசை சாந்தம் இருந்தால் தான் உடம்புல ஒரு வெறி உண்டாக்காது. இப்போ சொல்லப்பட்ட உணவுலாம் இயற்கை உணவுலாம் கிழங்கோயாக இருந்தாலும் வெறி உணவு உண்டு பண்ணாது. புலால் உணவு வெறி உணர்வு உண்டு பண்ணும், ஒரு வகையான ஒரு வெறியை உண்டு பண்ணும், மிகுதிய காம வெறி உண்டு பண்ணும், ஒரு அசுத்த எண்ணங்கள். அசுத்த உணவு சாப்பிடும்போது மாமிசம் சாப்பிடுகின்ற மக்களுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.